ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நான் உங்கள் வினோத். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான சேஃபான ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்டிபிடி ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வந்து அப்புறம் இந்த மாதிரி வந்து இன்ட்ராடேயில் நான் எந்த மாதிரி நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து லாஸ் ஆகுது, என்னால் ஹெட்ஜிங்கும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல, கரெக்டாக நான் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, பொஷனலாக பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ஸோ மேக்ஸிமம் இந்த ஒன் வீக்குள்ள இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹெட்ஜிங் எடுத்து வச்சுட்டேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போகுது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது. பட் எப்போ வந்து நான் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நடக்கிறோனா அப்போ தான் மாடி வந்து மார்க்கெட் எகென்ஸ்ட்டாக எனக்கு மாறுது, ஸோ எனக்கு லாஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஏன்னா இன்ட்ராடேவும் ப்ராப்ளமாக இருக்குது, சில பேருக்கு பொசிஷனலும் சில பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கும்போது வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா, அடுத்து மூணாவது மெத்தட் ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா வந்து எஸ்டிபிடி. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பை டுடே செல் டுமாரோ. ஓகேங்களா? இந்த பிடிஎஸ் ட்ரேடு வந்து பிடிஎஸ் ட்ரேடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா வந்து ஒன் டே டெலிவரி இருக்கும்போது, இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டே டெலிவரி கிடையாது. ஸோ த்ரீ டேஸ் இருக்கிறனால வந்து இப்போது எஸ்டிபிடி வந்து ஸ்டாக்கில் வந்து ஃபுல்லாக வந்து ரிடியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்ம எஃப்என்டோ மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து எப்பவுமே அவைலபிள், ஸோ அதனை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எஸ்டிபிடியில் நம்ம எந்த மாதிரி ட்ரிக்காக ட்ரேடு பண்ணலாம், ஓகேங்களா, ட்ரிக்காக ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த டைமில் ஏதாவது நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும், மறுபடியும் அடுத்தது ஏதாவது சொல்லும்போது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய அதிகமான நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரேட், ஓகேங்களா, பிடிஎஸ்டி தான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து அதிக பேர் வந்து தெரிஞ்சிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதாவது பை டுடே செல் டுமாரோ. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பை பண்ணுற நாளைக்கு செல் பண்ணுறது. இதே பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட்லேயும் பண்ணலாம், செல் டுடே பை டுமாரோ. அதாவது இன்றைக்கி செல் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களுக்கு வந்து ஷேர்ஸில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்மளை மாதிரி வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, டைம் டிகே வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும், பட் சேம் ரிஸ்க்கு இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டிபிடியில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வருமானு பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி ப்ராஃபிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ப்ராஃபிட் வருது, அது எப்படி வந்து ரிஸ்க் இருக்குதா இல்லையாங்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டிபிடி பொறுத்த வரைக்கும், அதாவது பிடிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் மூணே மூணு டைப் தான் இருக்குது. ஒன்று மார்க்கெட் கேப் அப், ஓகேங்களா, மார்க்கெட் கேப் டவுன், அடுத்து மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன். மொத்தம் மூணு வகையாக தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது அடுத்த நாள் மார்னிங். ஓகேங்களா? ஸோ நமக்குள்ளே நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மூணே மூணு டைப்பில் அந்த ப்ராப்ளம் வரப்போகுது, இந்த ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? மார்க்கெட் கேப் அப்பாக இருக்கும்போது நம்ம டவுன் ட்ரெண்ட் எடுத்து வச்சிருந்தா, டவுன் ட்ரெண்டுக்காக ட்ரெண்ட் எடுத்து வச்சிருந்தா நமக்கு வந்து லாஸ் வரும், அப்போது கேப் அப்போ நமக்கு ப்ராப்ளம், டவுன் சைட் நம்ம வந்து வியூ இருக்கும்போது. மார்க்கெட் கேப் டவுன் ஆகும்போது நமக்கு ஏதாவது ஒரு சைடு அதாவது மார்க்கெட் அப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா கேப் டவுன் ஆகும்போது நமக்கு வந்து ப்ராப்ளம். ஓகேங்களா? இதே நியூட்ரல் மார்க்கெட்டுக்கு நியூட்ரல் ஓப்பனும் போது நமக்கு இந்த ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் நியூட்ரல் ஓப்பனில். ஓகேங்களா? ஸோ இப்படிங்கும்போது வந்து எப்படி வந்து ஹை ப்ராஃபிட்டபுளாக வந்து கொண்டு வருது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது எஸ்டிபிடி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை எந்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஓவரால் மந்த், ஓகேங்களா, ஸோ மந்த் எண்டில் 100% ப்ராஃபிட்டோடு இருக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக. மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 5-10% வரைக்கும் ஈஸியாக உங்களால் நம்ம மேக் பண்ண முடியும் இந்த பிடிஎஸ் ட்ரேட் மூலமாக. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட் எப்படி போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அது தகுந்த மாதிரி அதுக்கு அதை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டோட வியூ என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நான் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன், இந்த மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து எஸ்டிபிடினாலே நமக்கு வந்து இந்த 5 மினிட்ஸ் கேண்டில், இந்த இடையில இருக்கிற கேண்டில், இந்த 5 மினிட்ஸ் கேண்டில், இந்த 11 o'clock டு 11:10, 2 o'clock டு 2:10 இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ வந்து டேரெக்டாக நான் வந்து நம்ம டே கேண்டிலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? டே கேண்டிலுக்கு போயிட்டோம்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு மூவ் ஆச்சுன்னா ஒன்ஸ் ஒன் டேரக்ஷன்லேயே மூவ் ஆகிட்டுருக்கு, டவுன் ஆச்சுனாலும் பெருசாக டவுன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மார்க்கெட் ஒன்ஸ் ஒரு க்ரீன் கேண்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து க்ரீனில் முடிஞ்சுனா நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, நம்ம புட் ஸ்ப்ரெட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? புட் ஸ்ப்ரெட்ஸ் மீன்ஸ் அதாவது அடுத்த நாளும் க்ரீனில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்தோம்னா அதாவது ஒரு ஹை ப்ரீமியம் புட் ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு ஒரு லோ ப்ரீமியம் புட் ஆப்ஷன் வந்து ஹெஜ்ஜிங்காக பயன்படுத்திக்கிறது. ஓகேங்களா? பை பண்ணிக்கிறது. ஸோ அப்படிங்கும்போது வந்து நமக்கு ஹெஜ்ஜிங்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி,
மார்க்கெட் நமக்கு ஃபேவராக இருந்தாலும் சரி நியூட்ரலாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மோர் தென் 70% இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நியூட்ரல் ஓப்பன் ஆனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, மார்க்கெட் இதே மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதான் அந்த இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய மெயின் கான்செப்ட். சரிங்களா? ஸோ பிக் கேப் டப் கேப் அப் கேப் டவுன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மோர் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த டவுன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டவுன் தான் பெருசாக டவுன் ஆயிருக்குது. இந்த பெரிய கேண்டில் எடுத்துக்கலாங்களே. ஸோ இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரெட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கேண்டிலுங்க போது அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ரன் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:25 PM. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் 3:25 தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஸ்டி மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் க்ளோஸ் ஹோல்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனோட அடுத்த ஒன் மினிட் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஜூலைலேருந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பெருசாக டவுன் கேண்டில் வந்துருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வரும்போது என்னன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகும்போது என்னென்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ரெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, ரெட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த நாளும் ரெட்டில் தான் ஓப்பன் ஆகும், அதாவது டவுனில் தான் ஓப்பன் ஆகும். இதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி மெத்தட். உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இன் க்ரீன். ஓகேங்களா? ஸோ 3:25 பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீனில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள் மார்க்கெட் மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம வந்து புட் ஸ்ப்ரெட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ புட் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பையிங் வந்து லோவர் ப்ரீமியம் ஃபஸ்ட் பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செல்லர் தான் ஹையர் ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த மணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த மணியை வந்து செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் ப்ரீமியம் ரொம்ப ஹையர் ப்ரீமியம் பேர் வேணால் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த மணியை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும்போது ரெட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டு கால் ஆப்ஷன் ஹை ப்ரீமியம் கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மணி சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஸோ பெரிய ரெட் கேண்டில் வந்துருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஈவினிங் 3:25 பண்ணியிருப்பீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? கால் ஸ்ப்ரெட்டு போட்டிருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாளும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே பாருங்கள், ஸோ நிஃப்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அட் த மணி. ஓகேங்களா? ஸோ அட் த மணியில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா வந்து 71 rupees இருக்குது. ஸோ இதோட பாதி ப்ரீமியம் வந்து 35. ஓகேங்களா? ஸோ 35 என்ன பண்ணால் ஒரு பை பண்ணிவிட்டு அட் த மணியில் நம்ம செல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஃபண்ட் ரேட் வந்து 25,000 தேவைப்படுது. உங்களுக்கு மார்ஜின் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் மார்ஜினாக வந்து 22,000 தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்படிங்கும்போது ஸோ நான் உங்களுக்கு ஒன் டேக் தனியாக வச்சுக்கிறேன், இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்படிங்கும்போது நமக்கு வந்து டவுன் ஆனால் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் கேப் டவுன் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? மினிமம் 0.5% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ப்ராஃபிட்டுங்கிறது மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டுங்கிறது ரெண்டாவது பட்சம், லாஸுங்கிறதா வந்து நான் ஃபஸ்ட் எடுத்து பேசுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ லாஸ் வரப்போகுது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லாஸை கண்ட்ரோல் பண்ணுற ஐடியா தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ராஃபிட் பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஏன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ண ஐடியா தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ராஃபிட் அன்றைக்கி நீங்கள் கவலைப்பட போகிறதில்ல, லாஸ் வர அன்றைக்கி தான் நீங்கள் வந்து மாடுலேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது லாஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறீங்க, ப்ராஃபிட் வந்து அது வாட்டுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி வெறும் 51%. ஓகேங்களா? ஸோ 50-50 இல்லாமல் 51%. ஓகேங்களா? ஸோ 51% இருந்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும். ஏன் 50-50 ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா கூட 50% லாஸ் 50% ப்ராஃபிட்ங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா கூட 50% ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. 50% லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 50% லாஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதை என்ன அப்படி எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது அந்த 50% லாஸை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லாஸை குறைச்சாலே அது வந்து ப்ராஃபிட் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோ ஆப்போசிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓப்பன் ஆகிட்டு போகுது, 1%, 2%? சொல்லுங்களா? ஸோ மினிமமாக உங்களுக்கு ஆவரேஜாக
1% கேப் அப் அதாவது இண்டெக்ஸ் ஸ்டாக் பிரச்சனையே இல்லை எவ்வளோ வேணால் கேப் அப் கேப் டவுன் இருக்கும் பட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 1% உள்ள தான் ஓகேங்களா ஸோ சார் மேக்ஸிமம் 1% உள்ள தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதை விட பெருசாலாம் கேப் அப் கேப் டவுனில் பெருசாக வந்து எவ்ரிடே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடாது ஒரு நாள் ரெண்டு நாள் நியூஸில் ஆகலாம் பட் எவ்ரிடே ஆகாது ஓகேங்களா அப்படி ஆகும்போது இன்கேஸ் ஆப்போசிட்டில் உங்களுக்கு 1% கேப் அப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆனால் கூட ஓகேங்களா ஸோ ரேரு 1% கேப் அப் ஆகினா கூட உங்களுக்கு சண்டே கணக்கு பாருங்க அடுத்த நாள் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1500 தான் ஓகேங்களா ஸோ 1500 வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் வரும் மேக்ஸிமம் 1% வரப்போகுது ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது அதிகபட்சமாக 1500 தான் உங்களுக்கு லாஸ் வரப்போகுது அதனால் வந்து பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க ஓகேங்களா அப்படியே 10% மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆனால் கூட ஆப்போசிட் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் வெறும் 3250 தான் ஓகேங்களா ஸோ அதை நம்ம வேறு மாதிரி கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஐடியா நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா வந்து லிமிடெட் ஸோ பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த மணியில் செல் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ எவ்ரி செகண்ட் உங்களுக்கு வந்து டைம் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டைம் டீக்கர் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரி பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ அதோட சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுட்டிங்களா இதை வந்து ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிள் செட்டப்பு சரிங்களா இது இதனுடைய ப்ராபபிலிட்டியே பாருங்கள் 65% போட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த சென்சிபிள்லேயே ஓகேங்களா சரி ஓகே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய செட்டப் பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கேண்டில் கேண்டில் பெருசாக டவுனாக இருக்குங்களா அப்படிங்கும்போது நம்ம டவுன் சைட் எடுத்துருப்போம் அப்படிங்கும்போது அடுத்த நாள் பாருங்கள் கேப் டவுன் ஓப்பன் இருக்குது ஸோ அன்றைக்கி ப்ராஃபிட் மார்னிங் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத விட எவ்வளோ டைம் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ பார்த்திங்கன்னா வந்து கால்குலேட்டர் எடுத்திருக்கேன் ஸோ கால்குலேட்டர் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து எத்தனை அளவுக்கு எத்தனை டைம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு கேப் டவுனே இருக்குது பட் இந்த கேப் டவுன் எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை நான் எடுக்கல ஓகேங்களா ஸோ இந்த பெரிய கேண்டிலேருந்து எடுக்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ இந்த பெரிய கேண்டில் எடுக்கும்போது பெருசாக டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா மோஸ்ட்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டு தான் கேப் அப்படி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க ஓகேங்களா பட் நாம் அன்னைக்கு தான் வந்து நெகட்டிவாக ட்ரேட் எடுக்க போகிறோம் புரியுதுங்களா ஸோ எல்லோரும் நினைக்கிறத கூட ஆப்போசிட்டில் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ லாஸ் ஆகிறதா சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கு எடுத்தோடனே வந்து எனக்கு ஃபேவராக நான் சொல்கிற வீடியோக்கு தகுந்த மாதிரி ஃபேவராகவே நான் வந்து கொண்டு போக விரும்பல ஓகேங்களா ஸோ எப்பவுமே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா அது எப்படி கடைசியில் முடியுதுங்கிறத மேட்ரு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நெகட்டிவில் வந்திருக்கு அப்போ நம்ம புட்ஸ் போட்டு எடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ டவுன் ஆகும் அடுத்த நாள் டவுன் ஆகும்னு சொல்லி நான் எடுத்துருப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இந்த ரெட் கேண்டோடைய எண்டு இங்கே முடியுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கீழே தான் ஓப்பன் ஆகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று கணக்கு வச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து க்ரீனில் க்ளோஸ் இருக்குது ஸோ அடுத்த நாள் வந்து நான் அப்பாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறோம் அடுத்த நாள் பார்த்திங்க கேப் அப் ஓகேங்களா ஸோ அப்போ மறுபடி ஒரு நாள் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ரெண்டு ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் தான் க்ளோஸ் ஆகும் ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ராஃபிட்டில் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் மறுபடி மேலே மறுபடியும் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அதாவது புட் சைடில் ஸோ அடுத்த நாள் பாருங்கள் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அப்படிங்கிறது வந்து ஒன்றை கூட்டிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மேலே இருக்குது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்துருக்கு ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து டவு அப்பாக்கிறதுக்கு அடுத்த நாள் அப்பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் பட் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ நல்லாவே டவுன் ஓகேங்களா கொஞ்சம் தான் டவுன் பெருசாக டவுன் இல்லை பட் இருந்தாலும் நம்ம டவுன் வச்சுக்குவோம் லாஸ் ஓகேங்களா ஸோ மைனஸ் ஒன்று ரெட் கார்ங்காட்டி நம்ம இன்னொரு நம்ம நெகட்டிவ் எடுத்திருக்கோம் ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் இது ரெட் கார்ங்காட்டி இங்கே ஒரு நெகட்டிவ் எடுத்திருப்போம் ஸோ அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நல்லா என்னென்ன கேப் டவுனு ஸோ அப்படிங்கும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் இது க்ரீன் கலர் கார்டுங்காட்டி நம்ம வந்து பாசிட்டிவ் எடுத்திருப்போம் ஸோ பாசிட்டிவில் வந்து இங்கே எடுத்தால் இங்கே ஓப்பனு இங்கே க்ளோஸு இங்கே ஓப்பனு ஸோ இது வந்து நெகட்டிவ் க்ரீன் கலர் கார்டுங்காட்டி நம்ம வந்து கேப் அப் எடுத்திருப்போம் ஸோ மார்க்கெட் கேப் அப் ஆகிடுது டவுன் ஆகிருக்குது ரெட் கலர் கேண்டலுக்கு ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் ஓகேங்களா ஸோ ரெட் கார் கேண்டலுங்காட்டி வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் எடுத்திருப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் தான் ஓகேங்களா ஏன்னா இது க்ளோஸு இங்கே ஓப்பன் மேலே ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு நெகட்டிவ் தான் மறுபடி ரெட் கார் கேண்டலுங்காட்டி கேப் டவுனுக்கு நம்ம பிளான் பண்ணியிருப்போம் கேப் டவுன் பர்ஃபெக்டான கேப் டவுனு ஸோ அப்படிங்கும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் இங்கே க்ரீன் கேண்டல் கேண்டல் ஸோ அப்படிங்கும்போது அடுத்த நாள் நமக்கு க்ரீன் தான் ஓப்பன் ஆகும் ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ்
ஓகேங்களா. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் கேண்டில் தெரியுங்களா. ஸோ க்ரீன் ஆகிட்டே போயிட்டு ரெட் கலர்னா இங்கேருந்து ஒரு கேப் டவுன், இது ஒரு பாசிட்டிவ், இது நியூட்ரல். க்ரீன் கலர் கண்டு இங்கே ஒரு கேப் அப், நமக்கு பாசிட்டிவ், இங்கே ஒரு லாஸ் ஆகியிருந்திருக்கும். அதுவும் பாருங்க நியூட்ரல் தான், தெரியுதுங்களா, நியூட்ரல் தான். இங்கே கேப் டவுன் ரெட் கலர் கண்டு கேப் டவுனுக்கு பிளான் பண்ணியிருப்போம், கேப் டவுன் பக்கமான ஸ்டாட் ப்ராஃபிட்டு. க்ரீன் கலர் கேண்டில் வந்து உங்களை நம்ம அப்சைட் ஸ்ட்ராட்டஜி போட்டுறோம், பட் இருந்தாலும் நியூட்ரல் நியூட்ரல் டவுன் ட்ரெண்டு, பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து பெரிய லாஸ் இருந்திருக்காது. ஓகேங்களா, சின்ன லாஸ் இருந்திருக்கும். மாடி கேப் உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் கட்டி அன்றைக்கி மாதிரி டவுன் ட்ரெண்ட் எடுத்திருப்போம், அடுத்த நாள் டவுனு, அடுத்த நாள் மாடி டவுனு, மாடி கேப் டவுனு. ஸோ ரெட் கேண்டில் எல்லாம் நம்ம கீழே எடுத்திருப்போம், க்ரீன் கேண்டில் க்ரீன் கேண்டிலுக்கு மாடி நமக்கு வரும் இங்கே எடுத்திருப்போம் நியூட்ரல் ஓப்பன். ஓகேங்களா, இது ஒரு லாஸ்ட் ட்ரேடு, இங்கிருந்து மாடி கேப் அப், இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரேடு. இங்கே நெகட்டிவ் எடுத்திருப்போம், இங்கே கேப் டவுன் தான். ஸோ இது ஒரு நல்ல ட்ரேடு. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு லாஸு, இங்கே ஒரு லாஸு, இங்கே ஒரு ப்ராஃபிட், இங்கே ஒரு ப்ராஃபிட்டு, இங்கேருந்து மாடி ஒரு லாஸு, இங்கேருந்து மாடி ஒரு ப்ராஃபிட்டு, இங்கே ஒரு கேப் அப் ப்ராஃபிட்டு. ஸோ இப்படிங்கும்போது நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா, ஏன்னா இது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களுக்கே தெரியும், நிறைய டைம் வந்து நியூட்ரலில் பார்த்தீங்கன்னு க்ரீன் கேண்டில் மாடி ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு கேப் அப். ஓகேங்களா, சில டைம்ஸ் என்ன ஆகுனா ரொம்ப நியராக தான் 0.5 உள்ள தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து நான் பரவாயில்ல லாஸை தான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்படி லாஸை கன்சிடர் பண்ணாமல் வந்து எக்ஸாக்டாக பண்ணியிருந்தோம்னா அது ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ நியூட்ரல் ஓப்பன் பாருங்கள். ஸோ இங்கே லாஸு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் ஓப்பன் தான். ஸோ நியூட்ரல் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அது ஆப்ஷன்ஸ் இல்லைங்களா, அதுவும் ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நான் வந்து இன்டெப்த்தாக போகாமல் பேசிக்காக தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது பாருங்கள் மார்க்கெட் அழகாக மேலே இட்டு இருக்கும்போது வந்து அழகாக க்ரீன் கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பக்காவாக ப்ராஃபிட் வந்துட்டு இருந்திருக்கும். இங்கே பாருங்கள் இங்கேருந்து மாடி டவுனு 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 மாடி க்ரீனு எல்லாமே கேப் அப், தெரியுங்களா. ஸோ மாடி டப். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சிம்பிளான இந்த பேசிக் இந்த செட்டப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஓவரால் மந்த் எண்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ கால் ஆப்ஷன் மட்டும் கிடையாது, இதே தான் சேம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மணிக்கு பார்த்தீங்கன்னா 91 இருக்குங்களா. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 40-45 ருபீஸில் வந்து உங்களுக்கு இல்லைன்னா 50 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஓகே, ஸோ 50 ருபீஸ் பை பண்ணிட்டு 91 ருபீஸ் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்போசிட்டில் உங்களுக்கு போனாலும் 1% மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும் போதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக வந்து 2-3 மாதத்துக்கு மேலே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய கேப் அப் கேப் டவுன்லாம் வந்து நமக்கு ஃபேவராக இருந்திருக்கு, எல்லா டைமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ கேப் அப் கேப் டவுன் இருந்தாலும் அந்த அது நம்ம மோஸ்ட்லி நமக்கு ஃபேவரட்டாக இருந்திருக்கு, ஃபேவராக தான் இருந்திருக்கு, ஆப்போசிட்லேயே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு நியூட்ரல் ஓப்பனும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனால தான் இந்த மாதிரி ஒரு பிடிஎஸ்டி வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓவரால் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ எவ்ரிடே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மார்னிங் நீங்கள் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, நாளைக்கு மாதிரி ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறீங்களா, ஸோ அடுத்த நாள் லாஸ் பண்ணாலும் பெரிய விஷயம் கிடையாது, ரெண்டு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ் பெரிய லாஸ் வந்துடப்போது கிடையாது. ஏன்னா அடுத்த மணி நம்ம செல்லிங்கில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் செல்லிங் மேக்ஸிமம் நம்ம வந்து மெயின் ட்ரெண்டே செல்லிங் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லாஸை பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியமே இதில் கிடையாது, நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா செல்லிங்லேயே இருந்தாலும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இவ்வளோ தான் தெரியுது இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் லாஸ் வந்து உங்களுக்கு வெறும் 3000 தான், ஒரே நாளில் 3000 லாஸ் பேர போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு லாஸை பற்றி கவலைப்படவே தேவையில்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளான பிடிஎஸ்டி போட்டு கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்கிறத பொறுத்தா இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்கிறத பொறுத்தா வந்து இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக போடலாம் அப்படிங்கிற வந்து என்னுடைய மோட்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு நாலேஜ் தெரியணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து பார்க்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.